அம்மா எனக்கு குடிக்க தரந்தா கொண்டாம்மா. என்னடி லொட்டுனக்கு நம்ம கிரிக்கெட் பாலத்தி சேனல கொண்டு அடிச்ச மாதிரி கருமம். எங்க சார் இங்க தெரியாம வச்சுட்டேன் சார். என் பிள்ளை எங்க ஆளே காணும். எங்க என் ஃப்ரெண்டோட வெளியே விளையாட போனாங்க என்ன ஆளே காணும். லே யாமலை இப்படி வந்துருக்கா நீ? அது ஒண்ணும் இல்லப்பா, ரோட்ல அடிச்சுட்டாங்கப்பா. அடிச்சிட்டாங்களா? என் பையன் மேல யாரில் கை வச்சா சொல்லு. உன்னை யாரும் அடிச்சா? எங்க இருங்க, எங்க மொதல் அவன் என்ன பண்ணான்னு கேட்போம். ஏ அவன் யார் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க இருங்க மொதல் அவன் என்ன பண்ணான்னு கேட்போம் சொல்லிட்டு இருக்கேன். தம்பி அம்மா கேட்கலாமானே சொல்லு. முன்ன எதுக்கு அடிச்சாங்க? அப்ப ரோட்ல ஒருத்தர் அவசரமா போயிட்டு இருந்தாருப்பா, அவரை கூப்பிட்டு ஒன்னும் இல்ல சும்மா தான் கூப்பிட்டு இருந்தப்பா சொன்னேன், அதுக்கு போய் அடிச்சிட்டாருப்பா. எம்மாடி நயன்தாரா, என்ன குடிக்கிறதுக்கு காப்பி தண்ணி ஏதா இருந்தா போடம்மா. இருங்க மாமி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எம்மாடி எனக்கு ஒரு கப்பு டீயை போட்டு கொண்டாம்மா, தலை ஒரே வேதனையா இருக்கம்மா. இருங்க மாமா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மொனை வீட்டில் பால் இல்லை மொனை, பக்கத்தில் ராஷ்மிகாண்டி வீட்டில் போய் பால் வாங்கிட்டு வாமனே. சரிம்மா போயிட்டு வரேம்மா. ஐயா நீ அம்மா வீட்டுக்குலாம் ஒன்று போவாதையா? சூப்பர் கிழவி, எனக்கு வேலைக்கு கூட போக வேணாம் சொல்ற பத்தியா? யுவர் கிரேட் கிழவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோனே, எனக்கு ஏதாவது பண்ணு ஏதாவது திங்கனம் போல இருக்கு மோனே. அவள் வீட்டில் போனால் அவள் வீட்டில் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் ராஷ்மிகா ஒன்றும் தரமாட்டா. நீ அதனால் அவள் வீட்டுக்கு போகாத, கடைக்கு போய் எங்கேயாவது வாங்க மோனே. இன்னும் மோனே பக்கத்து கடையில் போய் பால் வாங்கிட்டு பாட்டிக்கு என்ன வேணுமோ அதையும் கேட்டு வாங்கி கொண்டு கொடுமோனே. என்ன பிடி? ஆ சரிம்மா. பாட்டி உனக்கு என்ன பாட்டி வேணும் மோனே? உன் மாமி உனக்கு திங்கிறதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரோம் பார்த்தியா மோனே, அந்த பிஸ்கட்டை பார்த்து வாங்கிட்டு வாங்க மோனே, எனக்கு அந்த பிஸ்கட்டு நல்லா பிடிக்கும். அட திருட்டு கிழவி, இத்தனை நாளா மாமா வாங்கிட்டு வந்து பிஸ்கட்டை காணும் காணும்னு சொல்லும் போது அது எலி சாப்பிடுச்சு எலி சாப்பிடுச்சுன்னு சொன்ன அந்த பெருச்சாலி நீ தானா? நான் மட்டும் திங்க மாட்டேன் மனைவ, தாத்தா வந்தா புடிங்கி திம்பாரு. அட கிழவி என்னையும் போட்டு விட்டுட்டா? ஐயோ தாத்தா உனக்கு அறிவில்லையா தாத்தா? இந்த கிழவிக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு அறிவில்லையா? இந்த சின்ன பையன் அவ்வளோ கூட உனக்கு தெரிய வேணுமா தாத்தா? கேட்டா நானே எடுத்து கொடுக்க போறேன். திருடி திங்கிற வயசு ஏது? அம்மா எனக்கு திங்கறதுக்கு தான் வாங்குவாமா? இல்லை நானே கையில செலவுக்கு பைசா இல்லாம இருக்கேன். இந்த கிழவி கேட்டுங்க பைசா தந்தேன், உலகம் போய் வாங்கிட்டு மீது பைசா கொண்டு வரல. சரிம்மா. திங்கன் திங்கன. A few moments later. அம்மா இந்தாம்மா கொண்டாமனே. அம்மா நான் கொஞ்ச நேரம் தம்ம நண்டி கூட போய் எடுத்துட்டு வரேம்மா. அதெல்லாம் எங்கேயும் போன்ட்டா, ஒழுங்க வீட்டோட கூட வேலையை பெறல, வெளியே போனா காலம் கொடுத்து முடியும் பார்த்துக்க. எம்மாவோ மோவனை கொஞ்ச நேரம் விளையாட விடம்மா, எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே அடைஞ்சிருப்பான். இந்த கிழவிக்க தொல்லை தாங்க முடியல, ஒரு நாள் விஷம் வைக்க போறேன் பாரு. பிஸ்கெட்டை திருடி தின்னதுக்கு நீங்க தான் உருப்படியான வேலை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் கிழவி. சரி மணி போயிட்டு வா மணி, ஆனால் ஒன்று அங்கே போயிட்டு தமிழ்நாடு எதுவும் கேட்டு கூடாது பார்த்துக்க. ஆ சரிம்மா. ஆ போ போ. A few minutes later. இக்கா என் மாமியார் இப்படி தாங்க அது கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணுக்கா, நம்ம வாங்கி கொடுக்கலாம். நடு ரோட்டில் விட்ட மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு தெரியுங்க. ஒரு நீங்க சாப்பிடுங்க. ஆண்டி கேசரி செஞ்சு வச்சிருக்கேன் மக்களே, டேஸ்ட்டாக இருக்கும், கூச்சப்படாமல் ஒன்று சாப்பிட்டு பாரு மக்களே. இந்த ஆ சரி ஆண்டி. இந்த மக்களே ஆண்டி தண்ணி வேணும். ஆண்டி தண்ணி வேணுமா மக்களே? பக்கத்தில் இருக்கிற குடத்துலேருந்து எடுத்து குடி மக்களே. என்ன ஆண்டி கேசரி காரமா இருக்கு? காரமா இருக்கா? ஐயோ சாரி மக்களே, கேசரி பவுடர் நினைச்சு தெரியாம வத்தல் படி தூக்கி போட்டேன் மக்களே. சாரி மக்களே, டிவி பார்த்துருந்தாலும் அப்படியே தூக்கி மாத்தி போட்டேன் மக்களே. கொஞ்சம் இரு மக்களே, ஆண்டி உனக்கு வேற ஏதாவது செஞ்சு தரேன் மக்களே, கொஞ்சம் இரு. ஆண்டி அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு ஆண்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டி. ஆ போயிட்டு மக்களே, அதுக்குள்ள ஆண்டி செஞ்சு வைக்கிறேன். ஐயோ பாவம் பையன். இதாம்மா நடந்துச்சு, ரொம்ப எரியுதுமா. உங்க அப்பா எம்மளை கத்திட்டு இருக்காரு.
அதுவா ஆண்டி இன்னைக்கு வீட்டில் ஏதோ சாமி கும்பிட்டாங்களாம்மா, அதனால காக்கா கொஞ்சம் சாதமும் கேசரியும் கொண்டு வைக்க சொன்னாங்கம்மா. நானும் போய் காக்காவை பார்த்தேம்மா, காக்கா வரலம்மா, நம்ம அப்பா தான் வந்தார், அப்பா கிட்ட ஆண்டி கொடுக்க சொன்னாங்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டேம்மா. அதை சாப்பிட்டு கத்திட்டு இருக்கிறாருமா கடவுளே.